ஏழு பிள்ளைகளை பெற்ற பெண். ஒரு குடும்பத்தில் இரண்டு பெண் பிள்ளைகள் இருந்தார்கள். இளைய மகள் மிகவும் அழகாக இருப்பாள். மூத்த மகளோ அழகில் குறைந்தவள். அவர்களுடைய தகப்பன் இருவரையும் ஒரே மனிதனுக்கு மணமுடித்தான். ஆனால் திருமணம் முடிந்த பின் அவர்கள் கணவன் இளைய மகளை மாத்திரம் அதிகமாய் நேசித்தான். மூத்த மகள் அழகில் குறைந்தவளாக இருந்ததால் அவளை சற்றும் அவன் நேசிக்கவே இல்லை. அது மாத்திரமல்ல, இது நிமித்தம் அந்த தங்கை தன் அக்காவை மிகவும் அற்பமாக கேலியாக எண்ணினாள். இதனால் மிகவும் மனமுடைந்த அக்கா கடவுளிடம் போய் கண்ணீருடன் வேண்டுதல் செய்கிறாள். கடவுள் அவளுடைய நிலைமையை பார்த்து அவள் மீது கருணை கொள்கிறார். அவளுடைய கற்பத்தை ஆசீர்வதித்து ஆறு ஆண் பிள்ளைகளையும் ஒரு பெண் பிள்ளையும், அதாவது ஏழு குழந்தைகளை பிறக்கச் செய்தார். அவளுடைய பிள்ளைகள் மிக உயர்ந்த நிலையை அடைந்தார்கள். இன்றும் அவளுடைய சந்ததி உலகம் முழுவதும் ஆசீர்வாதமாக இருக்கிறார்கள். இது கதை அல்ல, நிஜம். ஒருவேளை இது உங்களுக்கு சிறு சம்பவமாக தோன்றலாம், ஆனால் ஒரு மிகப்பெரிய காரியத்தை நீங்கள் இதன் மூலம் அறிந்து கொள்ளலாம். இன்றும் கூட அழகு, படிப்பு, பணம், ஆஸ்தி, அந்தஸ்து, திறமை என்று பல அடிப்படையில் நம்மையும் கூட இந்த உலகம் ஒதுக்கி தள்ளுகிறது, அற்பமாய் எண்ணுகிறது. உண்மைதானே? ஆனால் ஒன்றை மாத்திரம் அறிந்து கொள்ளுங்கள், இந்த உலகம் உங்களை ஒதுக்கி தள்ள தள்ள நீங்கள் உயர்ந்து கொண்டே போவீர்கள். அன்று ஒதுக்கி தள்ளப்பட்ட அந்த பெண்ணை தேவன் நிறைவாக ஆசீர்வதித்து, அதாவது ஏழு குழந்தைகளை கொடுத்து அவளை எல்லோருக்கும் மேலாக உயர்த்தினார். இன்றும் கூட நீங்கள் எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்ட நிலையில் இருக்கிறீர்களா? தேவன் உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையையும் உங்கள் குடும்பத்தையும் புகழின் உச்சிக்கு கொண்டு செல்வது உறுதி. தேவன் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். 1 சாமுவேல் 2:8. இனி சந்தோஷமாயிருப்பீர்களா?